பிக் பிக்பாஸ்க்கு ஓட்டுப்படும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு அன்சின் பிக் பாஸோட ஒரு அன்சின் ப்ரொமோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல வந்துட்டு அமுதவானன் ஆயிஷா குயின்சி இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு விக்ரமனை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அமுதவானன் விக்ரமன் கிட்ட சொல்றாங்க பேர் அஞ்சலி பாப்பா மாதிரி எவ்வளவு கியூட்டா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கு வந்து விக்ரமன் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா அஞ்சலி பாப்பா மாதிரியா இருக்கு வளர்ந்த குரோத் ஆன பெரிய பீப்பா மாதிரிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதுதான் கண்டன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அமுதான் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து குயின்சி வந்துட்டு அல்றாங்க உன்னை இதுதான் சரியான இதுன்னு சொல்லிட்டு ஷெரீனாவோ நல்லா ஆக்டிங் பண்ணுறேங்க என்னங்க அவங்க வளர்ந்த பீப்பா மாதிரியாக இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த பொண்ணை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே எந்த பையனாக இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்தா வர்ணிக்க தான் செய்வோம் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி பேசுறீங்க உங்களுக்கு வர்ணிக்கிற புத்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே விக்ரமன் வந்துட்டு இல்லைங்க நான் கரெக்டாக தாங்க சொன்னேன் அது என்னங்க குட்டி பாப்பா மாதிரியாக இருக்குது நல்லா வளர்ந்த பெரிய பொண்ணு மாதிரி தானே இருக்குது நீங்கள் அதை போய் குட்டி பாப்பா குட்டி பாப்பான்னு சொன்னால் எப்படிங்க கரெக்டு நான் கரெக்டாக தானே சொன்னேன் வளர்ந்த பெரிய பொண்ணு நீங்க வளர்ந்த பெரிய பொண்ணுன்னு சொல்ல நீங்க வேற மாதிரி சொன்னீங்க எந்த பையனை கேட்டாலும் அவளை பார்த்து அப்படியே வர்ணிப்பாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியல போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா வந்துட்டு எங்கேயோ இருந்ததை எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க விக்ரமன் சார் பார்த்து கொஞ்சம் நல்லா வர்ணிச்சிருக்கலாம் தானே உங்க கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தா கூட பிடிச்சிருக்கோம் நீங்க என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க போங்க சார் உள்ள நான் இருந்தா கூட செம்மையாக வர்ணிச்சிருப்பேன் சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்ததாவது எப்பமா சான்ஸ் கிடைக்கும் போது வர்ணிக்கிறீங்களான்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அமுதாவானன் வந்து இது ஒரு பிராங்க் தான் சொன்ன உடனே விக்ரமன் வந்துட்டு போங்கடா நீங்களும் உங்க பிராங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் பாத்ரூம் போயிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு என்னென்ன பிராங்க் பண்றாங்க பாருங்க நான் தப்பித்தவரை அப்படியே சொல்லியிருக்கலாம் போலியே பிராங்க்னு தெரிஞ்சுதான் நான் இன்னும் நானும் ஓட்டி இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இந்த பிரமோ முடிஞ்சிருக்கு இப்படிக்கு நான்